நமசிவாயம். அதாவது வீட்டில் வாஸ்து படி நாம வந்து செலவில்லாமல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அந்த 4 வீடியோவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நபர்கள் பார்த்து அதை செய்து வந்திருக்கிறார்கள். எல்லாமே கொஞ்சம் ஆஸ்பிஷியஸா இருக்கு வீட்டில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஒரு 750 ரூபா வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் வீட்டில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் அப்படிங்கிறது. இது எட்டு விதமான ஒரு விஷயங்கள் சொல்ல போயிடும். அந்த 8 விஷயத்துல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயத்துக்கு 5 விஷயத்துக்கு தான் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அது மீதி 3 விஷயத்துக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்காது. இந்த 8ல எது செய்தாலுமே எக்ஸ்பென்சஸ் இல்லாத விஷயங்கள் செய்தாலும் உங்களுக்கு பலன் இருக்கும். அதோட இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கிற விஷயங்கள் செய்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக பார்த்தோம்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறது. அந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 7 முகமும் 8 முகமும் சேர்த்து அணிந்தால் லட்சுமி கடாட்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நான் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன். அது பலரும் அணிந்து வந்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என் கையாலே நான் வந்து 1000 கணக்கான நபர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 7 முக ருத்ராட்சத்தை வாங்கி அதை வீட்டில் நல்லா ஒரு கங்கா ஜலத்தில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சு நம்ம வந்து அதை கையில் வைத்து தியானித்துக் கொள்ள வேண்டியது. மகாலட்சுமியும் சரி சிவபெருமானையும் சரி ஒவ்வொரு தடவையுமே நம்ம வந்து டெய்லி நம்ம பூஜை அறையில் போகும்போது அதை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அவர்களுடைய நாமங்களை சொல்லி தியானித்துக் கொண்டு அதை வந்து பூஜை அறையில் வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது அதை அப்படியே எடுத்து நம்ம கேஷ் பாக்ஸில் வைக்கணுமோ இல்லை ரெண்டு இடத்துலையும் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு இடத்துல வைக்கிற மாதிரி அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 7 முக ருத்ராட்சம் ருத்ராட்சமே பொதுவாக வந்து இட் ரிலீசஸ் பயோ எனர்ஜின்னு சொல்லுவோம். அது வந்து அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 7 முக ருத்ராட்சம் மகாலட்சுமி கடாட்சத்துடன் எங்கிருந்தாலும் நமக்கு வந்து செல்வத்தை ஈற்றுக்கொண்டு கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறதுக்கு நமக்கு அதில் வந்து எதுவும் ஒரு தீட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க தேவை கிடையாது. பொதுவாக நம்ம வந்து கேஷ் பாக்ஸில் தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே எப்பெல்லாம் உங்களால் முடியுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அந்த மாதிரியான டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை இருக்கு இல்லையா, தானாக விழுந்த இலையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து செடியிலேருந்து பெறிக்கிற மாதிரி செடியிலேருந்து பெறிக்கிறதுனா பெரிய மரத்திலிருந்து பெறிக்காமல் இந்த ரோட்டோரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுபட்ட செவற்றில் எல்லாமே நிறைய வளர்ந்துருக்கும். அது வந்து இந்தியாவில் ரொம்ப சகஜம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக அதில் வந்து ஒன்றே ஒன்று காலில் செருப்பு இல்லாமல் நீங்கள் வந்து அந்த செடியிடம் ஒரு மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த ஒரு இலையை எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த இலையை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியில் கொஞ்சம் வாட்டர் சுத்தமான வாட்டர் வடகிழக்கு எந்த பகுதியாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரூம்லையும் வைக்கலாம். எனக்கு நான் பெட்ரூமில் வைக்கலாமா கிச்சனில் வைக்கலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கே இடமில்லை. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதி அந்த மாதிரியான ஒரு வடகிழக்கு உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி அந்த வடகிழக்கு பகுதி அதாவது வடகிழக்குங்கிறது நார்த் ஈஸ்ட் அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுற வேண்டியது. ஒரு டம்ளர் தண்ணியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மக்கில் வச்சாலும் சரி நீங்கள் டிசைனர் ஏதாவது மக் மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி வச்சாலும் சரி ஜார் மாதிரி வச்சாலும் சரி அதில் வந்து மஞ்சள் நீர் போட்டு அந்த மஞ்சள் நீரில் வந்து அந்த அரச இலையை போட்டு வைப்பது அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீக் வந்து அது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் வீக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் நீரை மட்டும் அந்த இடத்தில் வைப்பது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ அந்த மாதிரியான டைமில் அதை போடுவது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு பலனையும் தெய்வ சக்தியையும் ஈர்த்து கொண்டது உங்கள் வீட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் இல்லாத ஒரு சில துர்சக்திகளாலும் திருஷ்டினாலும் நமக்கு வந்து செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நிம்மதியின்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்து வந்ததுன்னா இது கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். அதுக்கப்புறம் சோழி இருக்கு இல்லையா, சோழிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சோழின்னு கிடைக்கும். அதில் ஒரே ஒரு சோழி போகிறோம், அந்த ஒரு சோழி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு துடைக்கிறது வந்து நல்லா உள்ளுக்குள்ள வரைக்கும் நல்லா தொடச்சிட்டு அதை வந்து நீங்கள் கையில் வைத்து உங்கள் வீட்டில் எல்லாவித செல்வமும் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு தியானம் சாதாரணமாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற அரிசி டப்பா இருக்கு இல்லையா, அந்த அரிசி டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருது, போட்டுட்டு அது மேலே அரிசி போடுறது. நம்ம வந்து அன்னபூர்ணி சிலையெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு முறையாக ஒரே ஒரு சோழியை போட்டு வைப்பதும் அதிகப்படியாக உங்களுக்கு தன தானிய விருத்தி ரெண்டுமே அது விருத்தி அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தானியம் அதிகமாக இருக்குனாலே நமக்கு பணம் அதிகமாக இருந்தால் தான் தானியங்கள் வாங்குவோம். ஸோ அதனால தான் எப்போ எந்த ஒரு மந்திரங்களாகட்டும் எந்த ஒரு ஸ்லோகங்களாகட்டும் எந்த சங்கல்பம் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன தானியம் அப்படின்றது இரண்டையும் சேர்த்து தான் வரும். உங்களுக்கு குபேரரோட விஷயத்தை இப்போ குபேரரோட ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னாலும் தனதானிய சமிருதிமே தேகிதாபய சுவாகா அப்படின்ற தேவி தேகிதாபய நமக அல்லது சுவாகா அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தானியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் செய்து வருவது நல்ல ஒரு பலனை தரணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்கொத்து. நெல்கொத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட பாட்டி வீட்டில் வீட்டுக்குள் பக்கமாக உள்ள தெரிகிற மாதிரி வீட்டோடைய ஒரு நிலைவாசல் தாண்டி வந்தால் அந்த இடத்துல மாட்டி வைப்பாங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தோம்னா வீட்டுக்கு வெளிப்பக்கமும் மாட்டி வைத்திருக்கிறார்கள்.
ஸோ வீட்டுக்கு வெளிப்பக்கம் மாட்டினாலும் அது ஒரு நல்ல ஒரு பலனை தரும், வீட்டுக்குள் பக்கம் மாட்டினாலும் தரும். ஸோ வீட்டுக்குள் பக்கம் மாட்டினா என்ன விஷயம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து, அதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நெல் கொத்து அப்படின்றது வீட்டுக்குள் பக்கம் மாற்றும். பர்டிகுலராக நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள் பக்கம் தலைவாசல்லேருந்து வந்துட்டு மேல் பக்கமாக மாட்டாமல் வட மேற்கு பகுதியிலே மாட்டுவது, வடமேற்கு நார்த் வெஸ்ட் அந்த இடத்துல வந்து நீங்க நெல் கொத்து ஒரு டிசைனரா நீங்க மாட்டி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகள், தேவையில்லாத டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே அது போக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்பப்போ அதை நீங்க கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் நெல் கொத்துக்கெல்லாம் விழும், பட் இருந்தாலும் வந்து நீங்க அந்த இடம் சுத்தமாக இருந்து அந்த இடத்தை நீங்க கிளீன் பண்ணி வச்சாலே இதுல வந்து அதிகமாக அழுக்குப்படாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயமாகவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கதை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆஞ்சநேயர் கையில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாராகி கையில, எல்லாரோட எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கதை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லுவாங்க. அது சின்ன சின்ன சைஸில் இருக்கும் ஒரு சில வாராகியோடைய ஒரு கைகளிலே, அதே மாதிரி வந்து ஆஞ்சநேயர் கையிலையும் இருக்கும், பல்வேறு தெய்வங்கள் இடத்துலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கதைங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் நம்ம இத்தனை நாள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு ஜோதிட ரீதியாக பார்ப்போம் என்றால் அது பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம எங்கே பணம் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை சின்னதாக வாங்கிக்கோங்க, அமேசான்லேயே கிடைக்குது, 500 ரூபா 600 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது, நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக வாங்கி அதை ஒரு டிசைனராக நீங்கள் வீட்டுடைய மேற்கு அது வடக்கு பகுதியில் நார்த் வீட்டோட நார்த் சைடில் நீங்கள் அதை வச்சுட்டு டெய்லி என்ன பண்ணணும்னா அதை போய் தொட்டுட்டு ஓம் ஷம் SHAM ஓம் ஷம் ஓம் ஷம் குபேராய நமக, குபேரருக்கும் இந்த கதைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஜோதிட ரீதியாகவும் சரி. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து நார்த் சைடில் குபேரரை வச்சுட்டு நார்த் சைடில் இந்த கதையை வச்சுட்டு குபேர மந்திரம் சொல்லி பாருங்கள் தொட்டுக்கொண்டே, அது எந்த அளவுக்கு அந்த ஒரு குபேர மந்திரத்தினை அந்த குபேர அருளை வந்து வீடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்றது வந்து நீங்கள் உணர முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் பிளேஸ்லையும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பிஸ்னஸ் பிளேஸில் வந்து அந்த சோழியில் அரிசி போட்டு வைக்கிறது அப்படின்றது வந்து சின்ன ஒரு அரிசி டப்பாவை வந்து சவுத் ஈஸ்டில் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் சோழி போட்டு வச்சுருந்தாலும் பிஸ்னஸ் மூலமாக நம்மளுடைய ஒரு வீடோடைய வீடாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையாகட்டும் அது பாட்டுக்கு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதாவது தானியம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நமக்கு வந்து உணவுக்கு குறைவு இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரவு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தா வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா திருஷ்டி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எதிராளிகிட்ட வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு எதிரிகள் தொல்லை அல்லது வழக்கு, எதிர் வீட்டில் சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, உறவுக்குள் சண்டை, எல்லாரும் நம்மளை வந்து ஏறி மேய்க்கிறாங்க அப்படின்வாங்க நிறைய பேர் வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருப்பவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துலையுமே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, யார் வந்து உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எல்லா விஷயத்துலையுமே, நீங்கள் வந்து டாமினெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அதாவது நல்ல முறையாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்னா ஈஸ்ட் சைடில் ஸ்வாட், அதாவது ப்ரொடக்டிவ் ஷீல்டு மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக அந்த இது இருக்கும் இல்லையா, கேடயம் இருக்கும் இல்லையா, கேடயத்துலேயே வந்து ஒரு இரண்டு கத்திகள் இருக்கக்கூடிய ஸ்வாட் அப்படின்ற இது வந்து ஃபெங்ஷுய் ஐட்டத்துலேயே வந்து நிறைய கிடைக்குது, இதுவும் வந்து அமேசான் மாதிரியான எல்லா இடங்களிலுமே கிடைக்கிறது. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக ஒரு ஈஸ்ட் சைடில் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா வழக்குகள் எதா இருந்தாலும் சீக்கிரம் முடிவதை உங்களால் சீக்கிரமாக ஒரு வெகு விரைவிலே பார்க்க முடியும். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்க, எதிராளி ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மூலமாக சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் அதை பார்த்து வர வேண்டும். தினசரியே நம்ம வந்து எப்படியும் கிளாக் பார்ப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டு வருது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலனை தரும். அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து சீக்கிரமாக வர்றதுக்குண்டான ஒரு இது வழி. அடுத்தா வந்து பார்த்தோம்னா மஞ்சள் மாலை. இந்த மஞ்சள் மாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இப்போ நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அது ஜோதிட ரீதியாக எந்த கடன் தீர்வதற்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்படி அது வந்து பயன்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ நேற்று கொடுத்துருந்தது. ஸோ அது ஒரே நாளில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அது என்ன ஒரு அதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த ஒரு நாலு வாஸ்துவோடது சொல்லியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் நீங்கள் வந்து இதே சேனல்லே இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த டர்மரிக் மாலா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் மாலை கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் டர்மரிக் மாலானே வந்து அது சின்ன சின்ன உருண்டையாக வந்து டர்மரிக் மாலை வந்து கிடைக்குது எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல, அதுவும் வந்து இன்டர்நெட்லேயும் இருக்குது, நம்மளோட பூஜா ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்குது. ஸோ அது வந்து அந்த டர்மரிக் மாலையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து வச்சு ஜபிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ஏதாவது மந்திரம் சொல்லும்போது அதை கையில் வச்சுக்கலாம், சிவ மந்திரங்கள் சொல்லும்போது, விஷ்ணு மந்திரங்கள் சொல்லும்போது எல்லாமே அதை கையில் வைத்துக்கொள்ளலாம், அம்பாளுக்குரிய மந்திரம் சொல்லும்பொழுதும் அதை கையில் வைத்துக்கொள்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அந்த மஞ்சள் மாலை அந்த மாதிரி பண்ணுற நீங்கள் ஜபிக்கிறீங்க வச்சு ஜபிக்கிறீங்கன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸ்ட் சைடில் சின்னதாக ஏதாவது ஒரு ஹூக் மாட்டிட்டு அந்த ஹூக்கில் நீங்கள் மாட்டி வச்சுருது, அந்த மாலை வந்து ஈஸ்ட் சைடில் இருக்கிறது வந்து
உங்களுடைய ஜோதிட ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகட்டும், அதே போல் கர்மா கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயம், கடன் தீர்வது அப்படின்ற மாதிரியான விஷயம், அனைத்து விஷயத்திற்குமே செல்வம் சேர்வதற்கு கம்ஃபர்ட், நல்ல ஒரு பயங்கர கம்ஃபர்ட்டை நம்ம வாழணும், நம்மளுடைய குழந்தைகள் வாழணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கெல்லாமே இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல பலன் தரும். உங்களால் அப்படி மந்திரங்கள் எதுவும் ஜபிக்க முடியாது, எனக்கு நான் அங்கே மாட்ட தான் முடியும்னாலும் அந்த மாதிரியான ஒரு மாட்டலாம். இன்னொரு விஷயம், விரலி மஞ்சள் வாங்கி உங்கள் எனக்கு வீட்டில் வந்து டிசைனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க வந்து விரலி மஞ்சளை வாங்கி அதையே நீங்கள் வந்து மஞ்சள் நூலில் கட்டிட்டு ஒரு மாலை மாதிரி பண்ணி அதை கூட நீங்கள் ஈஸ்ட் சைடில் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி வைக்கலாம், அதுவும் நல்ல ஒரு பலன் தரும். நீங்கள் கடையில் வாங்கி தான் பண்ணால் தான் பலன் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டம்ளரில் வந்து பிஸ்னஸ் பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டம்ளரில் வந்து ஒரு இது போட்டு வச்சிருப்பாங்க, எலுமிச்சம்பழம் போட்டு வச்சிருப்பாங்க, கெட்ட திருஷ்டி அப்படின்னு. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது. அந்த திருஷ்டி அப்படின்ற மாதிரியும் வேண்டாத விஷயங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கும். அந்த தண்ணியை நம்ம வந்து அடிக்கடி மாற்றிட்டு வரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை மூணு நாள் வச்சுட்டு இருப்பாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. டெய்லி அந்த வாட்டர் மாற்றணும். எலுமிச்சம்பழத்தை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் அது சுருங்கி போச்சுனாலோ அது அழுகிற மாதிரி இருந்ததுனாலும் அப்போ மாற்றினா போதும். இதை நாம் எங்கு வைத்தால் அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தீங்கன்னா, வீட்டில் நான் ஏற்கனவே நார்த் வெஸ்ட்டில் நெல் கொத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன், அதே இடத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் வைத்தீர்கள் என்றால் நீரை விட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு வைக்கிறது அப்படின்றது அடிக்கடி மாற்றி வருவது, உங்களுடைய வீட்டில் இது எந்த அளவுக்கு அது போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து மாற்றி வச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ், நம்ம எவ்வளோதான் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சாலும் சில பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கொண்டே இருக்கும் அல்லவா, வேண்டாத பயம் ஏதாவது வந்துட்டே இருக்கும்ல, அந்த விஷயத்தை இதை நீங்கள் நார்த் வெஸ்ட்டில் அதாவது வட மேற்கு பகுதியில் வைப்பதன் மூலமாக கண்டிப்பான முறையில் இதை வந்து நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையில் என்னென்னு பார்த்துக்கொள்ளுங்கள்.